வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 12வது பாடம் நிகழ்தகவு கோட்பாடு ஓர் அறிமுகம் பயிற்சி 12-1 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கிரிக்கெட் சங்கத்தில் 16 உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களில் 5 பேர் மட்டுமே பந்து வீசும் திறன் பெற்றவர்கள். இவர்களுள் 11 பேர் கொண்ட ஒரு குழுவில் குறைந்தது 3 பந்து வீச்சாளர்களாவது இடம்பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? பாருங்கள், ஒரு கிரிக்கெட் அசோசியேஷன் சங்கம் இருக்குது, அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 16 பேர் இருக்காங்க. அந்த 16 பேர்த்தில் 5 பேர் மட்டும்தான் என்ன செய்வாங்க, பவுலர் பந்து வீசுகிறவங்க இருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், இந்த 16 பேர்த்துலேருந்து ஒரு டீம் எடுக்கணும். நமக்கு கிரிக்கெட்டில் டீமில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு தெரியும், 11 பேர் இருப்பாங்க. அந்த 11 பேரில் என்ன இருக்கணும் பாருங்கள், குறைந்தது 3 பந்து வீச்சாளர்களாவது இடம்பெறணும். அப்போ குறைந்தது 3, அப்போ 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம். ஏன்னா 5 பவுலர் இருக்காங்க இல்லையா. அப்போ குறைந்தது 3னா 3 பந்து வீச்சாளர்கள் இருக்கலாம், 4 பந்து வீச்சாளர்கள் இருக்கலாம், 5 பந்து வீச்சாளர்கள் இருக்கலாம். சரியா, இப்போ பாருங்கள், இதற்கு முதல்ல குறுவெளி NS, குறுவெளியில் இருக்கக்கூடிய உறுப்புகளின் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், மொத்தம் எத்தனை பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க, 16 பேர் இருக்காங்க. இந்த 16 பேர்த்தில் நம்ம எத்தனை பேரை செலக்ட் பண்ணோம், 11 பேர்த்தை செலக்ட் பண்ணோம். இப்போ இதோட மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா பாருங்கள், 16 ஆரம்பித்து 11 இலக்கங்கள் என்ன செய்யணும், இறங்கு வரிசை எழுதணும். ஏன்னா இங்கே 11 இருக்குது. அப்போது 16 × 15 × 14 × 13 × 12 × 11 × 10 × 9 × 8 × 7 × 6 எத்தனை, 11 இலக்கம் இருக்கா பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இருக்குது. பை இப்போ பாருங்கள், 11 இருக்கா, 1லேருந்து 11 இருக்கும், 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7 × 8 × 9 × 10 × 11 எழுதிட்டோமா. இப்போ பாருங்கள், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். எது கேன்சல் பாருங்க, 6 கேன்சல், 7 கேன்சல், 8 கேன்சல், 9 கேன்சல், 10 கேன்சல், 11 கேன்சல். வேறு எது கேன்சலாகவும் பாருங்கள், 1 × 4 3 × 12 இந்த மூணும் கேன்சல். அதுக்கடுத்து பாருங்கள், 1 × 5 3 × 15 மிச்சம் என்ன இருக்குது, இப்போ எங்கே இருக்குது, 2 இருக்கா, 1 × 2 7 × 2 14 அவ்வளோதான், எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் என்ன இருக்குது பாருங்கள், 16 × 3 × 7 × 13 16 × 3 × 7 × 13 இது எல்லாத்தையும் பெருக்கணும்னா நமக்கு என்ன வரும்னா 4368 வரும். இதுதான் நமக்கு தேவையான NS-ஓட மதிப்பு. இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு டீம் எடுக்க போகிறோம். ஏ என்பது குறைந்தது 3 பந்து வீச்சாளர்களை தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி என்க. அப்போது அந்த டீமில் 11 பேர் இருக்கிற டீமில் குறைஞ்சது எத்தனை பேர் இருக்கணும், 3 பேர் இருக்கணும். அப்போது எப்படி எழுதலாம் பாருங்கள், நம்ம மொத்தம் நமக்கு எத்தனை பேர் வேணும், 11 பேர். அந்த 11 பேர் கொண்ட டீமில் 8 பேர் யார் இருக்கலாம், வேறு யாருனாலும் இருக்கலாம், 3 பேர். அந்த 3 பேர் நம்ம யாருலேருந்து எடுப்போம், பந்து வீச்சாளர் தானே, பவுலர் எத்தனை பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. 5 × 3 இந்த 5 பேர்த்துலேருந்து 3 பேர். இந்த ஸ்டெப் புரியுதா பாருங்கள், மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 16 பேர் இருக்காங்க. அந்த 16 பேரில் 5 பேர் வந்து பவுலர் பந்து வீச்சாளர்கள், மிச்சவங்களாம் நம்ம பேட்ஸ்மேன் எடுத்துக்கலாமா. அப்போ பேட்ஸ்மேன் எத்தனை பேர், 11 பேர். அப்போ இந்த 11 பேர்லேருந்து 8 பேட்ஸ்மேனை நம்ம எடுக்கலாம். ஒரு வழி பெருக்கல் இன்ட்டு, ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம், பவுலரை எடுக்கிறோம், பேட்ஸ்மேன் எடுக்கிறோம். அப்போ அதனால் இந்த இடத்துல ப்ளஸ். அதுக்கடுத்து 5 பந்து வீச்சாளர் இருக்காங்க, அந்த 5 பேர்லேருந்து எத்தனை பேர் எடுக்கலாம், 3 பேரை எடுக்கலாம். இப்போ பாருங்கள், 11 பேர்த்துலேருந்து 8 பேர், 5 பேர்த்துலேருந்து 3 பேர். அப்போ 8 × 3 = 11. நமக்கு தேவையான டீமுக்கு தேவையானவங்க வந்துட்டாங்களா. இப்போ பாருங்கள் ப்ளஸ், இது ஒரு வாய்ப்பு, இன்னும் வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 11 பேர்லேருந்து நம்ம எத்தனை பேர் எடுத்துக்கலாம், 7 பேர் எடுத்துக்கலாமா, 7 பேட்ஸ்மேன் எடுக்கலாம். இந்த 11 பேட்ஸ்மேன்லேருந்து 7 பேட்ஸ்மேன் எடுக்கலாம். இன்னும் பவுலர் எத்தனை பேர் எடுத்துக்கலாம் பாருங்கள், 5 பவுலர்கள்லேருந்து நம்ம எத்தனை பவுலர் எடுக்கலாம், 4 பவுலர்களை எடுக்கலாம். இது ரெண்டாவது வழி. இப்போ பாருங்கள், 7 × 4 கூட்டினோம்னா 11 நமக்கு கரெக்டாக வந்துடும். ப்ளஸ் அடுத்து இன்னும் ஒரே ஒரு வழி இருக்குது, கடைசி வழி என்னென்னு பாருங்களேன். இதே 11 பேர்லேருந்து
நம்ம எத்தனை பேர் எடுக்கலாம் பாருங்க, 6 பேர் எடுத்துக்கலாமா? 11 பேட்ஸ்மேன்லேருந்து 6 பேட்ஸ்மேன் எடுத்துக்கலாம். அதேமாதிரி பவுலர் 5 பேத்தையுமே கூட எடுக்கலாம். 5 பவுலர் தான் இருக்காங்க, அந்த 5 பேத்தையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மூணு வழியில் எடுக்கலாம் பாருங்கள். இங்கே 3 பவுலர், 4 பவுலர், 5 பவுலர், சரியா? அப்போ இந்த பவுலர் கூட்டிக்கிட்டே வந்துச்சுன்னா பேட்ஸ்மேன் என்ன குறையுது பாருங்கள், 8, 7, 6 வந்துடும். இது எல்லாத்தையும் அப்படி கூட்டி பாருங்கள், நமக்கு 11 வரணும். 8-3 கூட்டினா 11, 7-4 கூட்டினா 11, 6-5 கூட்டினா 11. அதே மாதிரி இந்த மொத்த பேட்ஸ்மேன் மொத்த பவுலர் இது ரெண்டையும் கூட்டினாலும் நமக்கு 16 வரணும். ஏன்னா 16 உறுப்பினர்கள். 11-5 கூட்டினா 16, 11 இது எல்லாமே கரெக்டாக தான் வந்துருச்சு நமக்கு, சரியா? இப்போது இதை நம்ம என்ன செஞ்சிடலாம், சுருக்கிடலாமா? 11C8, 11C8னா நமக்கு என்ன வரும்னா 165 வரும். இதை சுருக்கணும்னா 165 வரும். 5C3னா இதை நம்ம சுருக்குனா நமக்கு 10 வரும். ப்ளஸ் 11C7 அப்படின்னா நமக்கு 330 வரும். 5C4னா நமக்கு 5 வரும். ப்ளஸ் 11C6 அப்படின்னா நமக்கு 462 வரும். 5C5னா 1 தான் வரும், சரியா? இதை உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன், கூட போட்டு காமிக்கிறேன், போட்டு காமிக்கிட்டுமா பாருங்கள். 11C8 என்ன, 11 ஆரம்பித்து 8 இலக்கங்களை இறங்க வச்சு எழுதணும். 11 பெருக்கல், 10 பெருக்கல், அதுக்கடுத்தது 9 பெருக்கல், 8 பெருக்கல், 7 பெருக்கல், 6 பாருங்கள். எத்தனை இலக்கம் எழுதிட்டோம், 6 எழுதிட்டோமா? 5 × 4 / 8 இருக்கா? அப்போ 1 × 2 × 3 × 4 × 5 × 6 × 7 × 8 கேன்சல் பண்ணுங்கள். எது கேன்சல் ஆகும், 4 கேன்சல், 5 கேன்சல், 6 கேன்சல், 7 கேன்சல், 8 கேன்சல். மிச்சம் எது கேன்சல் ஆகும் பாருங்கள், 1-3 / 3, 3-9, 1-2 / 2, 5-2 / 10 பாருங்கள். 11-5 = 55, 55 × 3 = 165 வந்துருச்சா? அதுக்கடுத்து பாருங்கள், 5C3, 5C3னா என்ன, 5 ஆரம்பித்து 3 இலக்கங்கள் இறங்க வயசில், 5, 4, 3 / 1, 2, 3, 3-3 கேன்சல், 1-2 / 2, 2-4, 5-2 / 10 வந்துருச்சா? இதே மாதிரி நீங்கள் இதுக்கெலாம் போட்டு பார்த்துங்க, சரியா? ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இங்கே வாங்க, ஈக்குவல் டு 165 10 பெருக்கணும்னா 1650 ப்ளஸ் 330 5 பெருக்கினா நமக்கு என்ன வரும், 1650 ப்ளஸ் 462 1 பெருக்கணும்னா 462, சரியா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். 1650 என்ன வரும், 3300. 3300 ஒரு 462 கூட்டுறோம், அப்போ நமக்கு என்ன வரும், 3762. இதான் என்னது, என் ஆஃப் ஏ, சரியா? நமக்கு என்ன வேணும், நிகழ்தகவு தான் வேணும். தேர்ஃபோர் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 3762 பை என் ஆஃப் எஸ் இங்கே மேலே இருக்குது பாருங்கள், எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 4368 4368 கேன்சல் பண்ணுவோமா, 2 பாடு பாருங்கள், 37 18² 36 மிச்ச 1 16 8² 16 2 இருக்குது, 1² 2 இங்கே 2 பாடு, 2² 4 1² 2 மிச்ச 1 16 8² 16 4² 8 இப்போ 3 எப்படி வச்சு கேன்சல் பண்ணுவோமா, 18 எடுத்துக்கலாம், 6³ 18 மிச்சம் எதுவும் கிடையாது, இங்கே 8 2³ 6 மிச்சம் எத்தனை 2 இங்கே வந்துச்சுன்னா 7³ 21 இங்கே 3 ஆயப்பாடு 7³ 21 2³ 6 மிச்சம் 2 இங்கே வந்தால் 24 8³ 24 அப்போது 627/728 இதுதான் என்னது, குறைந்தது 3 பந்து வீச்சாளர்களை தேர்வு செய்வதற்கான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு எவ்வளவு, 627/728, சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.